நம்ம இப்போ கோவா என்ட்ரி ஆயாச்சு. கோவாக்குள்ளே போகிறோம் பார்த்துக்கோங்க, பஸ் கார் வருது. கோவா என்ட்ரிக்கு தான் பஸ் ஆறு. கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சிம் வந்துடும். போகிற வழியில் நமக்கு தெரியுமான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு போட்டு ரிப்பேர் ஒர்க் நடக்கு பாருங்க, போட்டுன்னு படிச்சுருக்காங்க. கோவா ஆற்று பகுதி, கோவாவில் உள்ள ஃபஸ்ட்டு கோவா, கோவா கூட வர என்ட்ரி கோவா, கோவாவில் உள்ள கோவா இது. இப்படி அழகாக தெரியுது, இதுதான் கோவாவில் உள்ள ஃபஸ்ட்டு கோவா. அதாவது திவியும்க்கும் மடுகோன் கோவாவுக்கும் உள்ள பஸ்ஸு வர உள்ள என்ட்ரியில் ஃபஸ்ட்டு உள்ள கோவா. திவி மடுகோன் கொஞ்சம் லென்த்து போகிறதான் பண்ணுறது, ஆனால் நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு விட்டேன் பாருங்கள். உங்களுக்கு வந்தாலே தெரியும் சரியான லென்த்தாக இருக்குது. ஓகே, குகையை விட்டு வெளியே வந்தாச்சு. வந்து நம்ம போகிற ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவுநகர்லேருந்து கொச்சிவேலி வரைக்கும் போகக்கூடிய கொச்சிவேலி பவுனர் எக்ஸ்பிரஸ். ஆனால் கோவா தாங்க, மற்ற இடத்துலலாம் எவ்வளோ காஞ்சி கிடந்துச்சு. கோவாவில் பாருங்கள் கொஞ்சம் எப்படினாலும் பச்சை பச்சேன்னு இருக்குது, காஞ்சது இருக்குது ஆனால் அதை விட பச்சை அதிகமாக இருக்குது. அந்த கோவா வந்த உடனே கிளைமேட்டு மாறுது, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கோவாவுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பு கர்மேலிங்கிற ஒரு ஸ்டாப்பு, கர்மாலி வந்திருக்கு. கோவா மடுகோனுக்கு முன்னாடி ஸ்டாப்பு மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவா மடுகோன், கோவா மடுகோன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம். நம்ம வந்த போய்கிட்டு இருக்க ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான், இந்த ட்ரெயினில் தான் பாவநகர் கொச்சிவேலி எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற லொக்கேஷன் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மடுகோன். ரெண்டு பெட்டி அண்டர் சர்வீஸ் பெட்டி இருக்குது, ரெண்டு பெட்டி, அது போக ஏசி இருக்குது. கர்நாடகா என்ட்ரி, கர்நாடகாக்குள்ள இருக்கிற ஒரு ஊர் கார்வார், கர்நாடகா கோவா பார்டர் கார்வார் லொக்கேஷன். நார்மலா ஸ்மாலா ஒரு பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல ஸ்டேஷன்.
ஃபார்வார் ரயில்வே ஸ்டேஷன் பரவாயில்லாமல் ரயில்வே ஃபார்வார் உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்து உடுப்பியிலேருந்து கிளம்பியாச்சு. கர்நாடகாவில் உள்ள உடுப்பி ஒக்காட்டு கொச்சிவேலி ட்ரெயினில் போய் சாரி ஒக்காலேருந்து வந்துட்டுருக்கோம். ஒக்காலேருந்து ரெண்டு ட்ரெயின் மாறி மூணா ட்ரெயின் அகமதாபாத்திலேருந்து கொச்சிவேலி ட்ரெயின் ஏறியிருக்கோம். இந்த ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது இப்போது நிறைய இடத்த தாண்டி மும்பை கோவாலாம் தாண்டி கர்நாடகாவுக்குள்ளே ரீச் ஆகி கார்வார்லாம் தாண்டி உடுப்பிக்கு வந்தாச்சு. உடுப்பி டிஸ்ட்ரிக் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் இதுதான். இதோட பிளாட்ஃபார்ம் இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த அந்த பக்கம் ஒரு ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருந்தால் இதோட முடியுது. நன்றி உடுப்பி ப்ளீஸ். ஓகே மக்களே, முருடேஸ்வர் கோயிலுக்கு போகிற ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஸ்டாப்பில் இறங்கணும்னா பக்கம் பார்த்துக்கோங்க. இங்கே ஸ்டாப்பு கிடையாது, இங்கே நிப்பாட்ட மாட்டாங்க. எக்ஸ்பிரஸ் தான் இங்கே நிப்பாட்ட மாட்டாங்க, லோக்கல் ட்ரெயினாக இருக்கும். இங்கே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் தான் பார்த்துக்கோங்க. இது முருடேஸ்வர கோயிலுக்குள்ள அந்த பேரோட ஸ்டேஷன் பேர் தான் முருடேஸ்வர். நல்ல பெரிய சிவத்தில் 18-20 மாடி கட்டணம் உயரமான கோபுரம் இருக்குது பார்த்துக்கோங்க. 20 மாடி கட்டடத்துக்கு கோபுரத்தில் வரைக்கும் மேலே கூட்டிகிட்டு போய் காமிச்சிருவாங்க. 10 ரூபா டிக்கெட் கொடுத்தாங்க முன்னாடி, இப்போ எவ்வளோன்னு தெரியல மக்களே. ஆனால் கோபுரம் பெரிய கோபுரம் நல்லா இதாக இருக்கும். இருக்கு மெயின் கோபுரம், மெயின் வாசல் தான் இருக்குது. இந்த தண்ணி டேங்க் பக்கத்தில் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து கோவா போகிற ட்ரெயின், மங்களூர் சென்ட்ரல் வழியாக கோயம்புத்தூர் மங்களூர் சென்ட்ரல் மடுகோன் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின். இன்னும் கொஞ்சம் தோணும் இது, ஆனால் அதை போய் அதுக்கு நைட் ரெண்டு ஆகும். ஆமாம், அது கொள்ளம் போதுக்கு நைட் ரெண்டு போட்டுருங்க. ஆனால் இன்றைக்கி ஒன்று லேட் ட்ரெயின் ஒன்று மூணு ஆகும். ஓடி பிடிச்சி வாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ நேரம் அண்ணன் கூட ஒன்று நடக்கிறேன். ஓகே, நன்றி. கேரளா சைடு வந்ததுலேருந்து கடல் ஃபுல்லாக பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ட்ரெயின் ஃபுல்லாக கேரளா பக்கத்துலேயே தான் போகுது. ஏதோ மேலா மேலா மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா ராட்டனமெல்லாம் பெரிய ஒரு ராட்டனமாக இருக்குது. பாருங்க, கடல் ஓரத்தில் தான் போகுது. காட்சி ஃபுல்லாக கடலை டச் பண்ணியே தான் போகுது ட்ரெயின். ஆனால் கேரளா தான் அருமையாக இருக்குது. எல்லாமே சரி, அங்கே உள்ள வீடு மரம் மலை எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் உள்ள மலைகள் மாதிரிலாம் கிடையாது. இங்கே எல்லாம் நீட்டாக பயங்கரமாக சூப்பராக இருக்குது. நம்ம ஊர்லலாம் உடச்சி ஆட்டி மண்ணிடுவாங்க. இங்கே நீட்டாக சூப்பராக இருக்குது. சும்மாலான ஆறு ஒன்று போகுது பாருங்கள். கேரளாவில் ஆலின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ட்ரெயின் எத்தனை ஸ்பீடில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, 105 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. சரிதான்னு பாருங்கள், 107 கிலோமீட்டர் ஸ்பீடு 108 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டுருக்கு. வடகரம் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வடகரம் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. வடகரம் பக்கத்தில் 107 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு நம்ம ட்ரெயினு. ரெண்டு சின்ன பிள்ளைங்க சண்டை ஓடாங்க பாருங்க, ஹிந்திக்கார பிள்ளைங்க. சண்டை போட பாருங்க.
கேரளாவில் வீடு நல்லா கட்டிருக்காங்க பாருங்க. மரம், மரத்தோட மரம், அப்புறம் வீடு, கடை, காம்பவுண்ட் சுவர் சூப்பராக கட்டிருக்காங்க பாருங்க. எல்லாம் குடிசை வீடாக இருந்தால் கூட சூப்பராக இருக்கு பாருங்க. சின்ன வீடாக இருந்தால் கூட இடம் போட்டு கட்டுறது வீடு, வீடு தான் அருமையான வீடு. ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ வீடு கட்டிருக்காங்க, மெயின்டைன் பண்ணால் ரொம்ப கட்டிருந்தான் பெயிண்ட் அடிக்கிறோன்னா ஒருபாடு செலவாகும் பொழுது பெயிண்ட் கிட்ட அடிக்கிறதுக்கெல்லாம். ஐயோ அப்பா, நம்ம சின்ன வீடு பழைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கே 50,000 வருதுங்க. இந்த வீடு இருக்கலாம் பெயிண்ட் அடிக்கணும்னா லட்சக்கணக்காக வேணும், 10 லட்சம், 1 லட்சம் வேணும். அதுதான் ஒரு கஷ்டம். இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்காங்க, அதை செலவழிக்க மாட்டாங்களா என்னென்ன? இருக்கிறவங்க கட்டுவான் செய்வான், அவ்வளோதான். இல்லாதவங்க நம்ம பாட்டில் வேடிக்கை பார்த்து சூப்பராக ரசிச்சுக்கிற வேண்டியதான், கருமையாக இருக்குன்னு நம்மளே போய். ஓகே மகளே, சூரியன் மறைய போகுது பாருங்கள். சூரியன் மறையலை, மேலே தான் இருக்குது, ஆனால் நல்ல வெளிச்சமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க விளையாட்டு ட்ரெயினில் பார்த்துக்குவாங்க. நண்பர்களை, நம்ம இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா காயங்குளம் தாண்டி ஆச்சு. காயங்குளம் தாண்டி நம்ம கொள்ளம் இறங்க போகக்கூடிய இடம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொள்ளம் எக்ஸிட்டு லெஃப்டா ரைட்டான்னு தெரில, பார்க்கலாம் வாங்க மக்களே. நம்ம இப்போ கொல்லத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸு ஏறியாச்சு. தென்காசி பஸ்ஸு ஏறிட்டோம், தென்காசி போக போகிறோம். எஸ்டிசி பஸ்ஸில் போக போகிறோம் பார்த்துக்கோங்க. அதாவது 3 நாளைக்கு முன்னாடி ட்ராவலிங்கை தொடங்கி குஜராத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸு, ட்ரெயின், 2 ட்ரெயின், அடுத்து 3 ட்ரெயின் கிட்டத்தட்ட மாறி ஆட்டோ பஸ் எல்லாம் பிடிச்சி வந்தாச்சு. டிக்கெட்டு 200 ரூபா, 100 ரூபா டிக்கெட்டு, லக்கேஜ் டிக்கெட்டு பார்த்துக்கோங்க. தென்காசி போய் சந்திப்போம். நன்றி மகளே. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கள்ளக்காரன் குடிச்சிட்டு சாவுதா கொடுத்து 10 லட்சம் கிடைக்கி. நம்ம பஸ்ஸில் போனாலே 200 ரூபா டிக்கெட்டுக்கு 100 ரூபா லக்கேஜ் சார்ஜ் போடுதாங்க, 300 ரூபா டிக்கெட் வாங்கிட்டாங்க. இப்படிலாம் பைசா வாங்கினா தானே கள்ளச்சாராயம் குடிக்கவன் சாவுதவனுக்கு எல்லாம் பைசா கொடுக்க முடியும், 10 லட்சம், 5 லட்சம் கட்ட முடியும். சும்மா நினைச்சாமோ நம்ம? என்ன மக்களே, சரிதானே மக்களே? நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொனலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. பொனலூர் வந்துச்சு, இப்போ தான் வந்து 1 நிமிஷம் கூட நிற்கலாம். ஆள் இறங்கினாங்க, ஏறினாங்க, அவ்வளோதான் கிளம்பியாச்சு. பொனலூர் டு தென்காசி ட்ராவலிங் கிளம்பியாச்சு மக்களே. பரவாயில்ல, பஸ் எங்கேயும் நிற்கல, டக்கு டக்குன்னு கிளம்பி வந்துக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. 200 ரூபா பஸ் டிக்கெட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் 100 ரூபா லக்கேஜ் டிக்கெட் தான் அதிகமாக தெரியுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. சரி மகளே, நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி வந்தாச்சு. தென்காசியில் ஒரு வீடு ஜாஞ்சிருக்குமே, அந்த வீடை பார்க்க வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. இது என்னமோ ஒரு வித்தியாசமாக கட்டியிருக்காங்க, எப்படி கட்டிருக்காங்கன்னு தெரில. இது சாஞ்சிருந்தால் உள்ளே எப்படி ஏறி உட்காருவாங்கன்னு தெரியல மக்களே. வீடை பாருங்கள், கீழெல்லாம் நல்லா தான் இருக்குது, மேலே மட்டும் பார்த்தா கட்டம் கட்டமாக இருக்குது. சண்டலை மக்கள் சாஞ்சாக வச்சுருக்காங்க. சாய்ச்சி வச்சுருந்தா எப்படி உள்ளே ஏறி ஆள் உட்கார முடியும், படுக்க முடியும்? படுத்தோம்னா உருண்டு விழுந்துட மாட்டோம், அங்கிட்டு சல்லுன்னு மேலே இருந்து உருண்டுற மாட்டோமா? அருமையாக கேட்டிருக்காங்க, சூப்பர் மகளே. ரைட்டு, ரொம்ப நன்றி. தென்காசியில் புது பஸ்ஸாண்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த வீடு, ரொம்ப தூரம்லாம் இல்லை. நன்றி மக்களே. நம்ம மாட்டு வண்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென்காசினாலே பச்சை பசுமையாக தான் இருக்குது மக்களே, அருமையாக இருக்குது ஏரியா, இடம் எல்லாமே சூப்பர் இருக்குது.
எங்காச்சி ஏரியாக்குள்ளே எங்கேனா அதாவது வீடு சாஞ்சி இங்கே இருந்து வரீங்க. போகிற வழியில் என்ன ஃபேமஸாக இருக்கு? ஆ ஸ்பீடில் போகிறேன் பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு ஒரு செகண்ட்.